வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். நம்மளுக்கு இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி படணும், ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க வேணாங்க, எல்லோரும் பெரிய லாஸுங்கிறாங்க. ஏன் அந்த லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறது. இப்போ ஒரு ஷார்ட் டைமில் எடுக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு இன்ட்ராடே பண்ணுறோம், இப்படிங்கிறது பெரிய லாஸ் பண்ணிடுவாங்க. பட் அவங்களாம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒரு பக்குவத்தன்மை வரணும். இப்போ நான் சொல்லப்போற இந்த நாலு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் பை பண்ணி வச்சுட்டு மறந்துருங்களேன், ஒரு 2 இயர் கழிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60-70% ப்ராஃபிட் கொடுப்போம். ஒரு 10 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 600-800% நமக்கு ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். ஏன்னா குவாண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட, ஒரு நியூ என்ட்ரினா கூட, இல்லை நல்ல ஒரு பெஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இருக்கும் அப்படின்னா கூட இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா குவாண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுட்டு மறந்துடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளோட கல்யாணத்துக்கோ இப்போ நீங்கள் பை பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை ஒரு எஜுகேஷனுக்கோ பை பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஹை ட்ரெண்ட் தான் போகும். இன்னொரு குட் நியூஸுங்க, மார்க்கெட் 2 டேஸாக ஒரு லாஸில் போயிருந்தாலும் இப்போ HNFT தள்ளி தான் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ 66 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவாக ட்ரேடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா, பவர் கிராடி கிராப்பு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்கு 233 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கு எல்லாருமே பை பண்ணுற ரேஞ்சில் தாங்க ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டாக்கில் என்ன ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அள்ளி இறப்பான். நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டால் கூட 4% ஏர் கொடுக்குறது ரொம்ப யோசிப்பான். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-7% நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு, நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை, பேங்க் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இயருக்கு 4-5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,77,431. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்தீங்கன்னா 1,62,597. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கோரில் உங்க மார்க்கெட் கேபிடலைஸ் வச்சுருக்காங்க. வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PW 0.52. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்க NIFTY 50 தழுவி ட்ரேடாமல் ஓன் இன்பாக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகுங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஸோ நாளைக்கு ஒரு டிவிடெண்டோ ஒரு ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். TTM ஏனிங் பர் ஷேர் பாருங்கள், 23.22, நல்ல ஒரு ஏனிங் பர் ஷேர். பி ரேஷியோ 10 தான் இருக்குது. 20 பிலோ இருந்தாலே நல்ல ஸ்டாக்னு சொல்கிறாங்க, 10 கீழே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் கால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டர் பிஇ 13.74. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 52-week ஹை பார்த்தீங்கன்னா 239.90 ரூபாய். 52-week க்ளோ பார்த்தீங்கன்னா 148 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் 52-week ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்டாப் லாஸே கிடையாதுங்க, மேலே போயிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட மெயினாக புக் வேல்யூ 100 ரூபாயில் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவங்களோட டிவிடெண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 5.15, அதாவது பார்த்தீங்கன்னா 6% டிவிடெண்டாகவே நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு 320 ரூபா வரைக்கும் ரீச் பண்ணும். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7% 1 இயருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு லாங் டேர்ம் ரேடிக்கு ஒரு 10 இயர்லாம் நீங்கள் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 4,000-5,000 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,149 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு SBIயோட லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோடது. இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் அனலிஸ்ட்களை பார்த்தலாம். வால்யூம் பார்த்தீங்கன்னா 15,06,254. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைஸ் 1,14,952 கோடி. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிடலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட PW 0.74. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா NIFTY 50 தழுவி ட்ரேடாமல் அவங்க ஓன் இன்பாக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஸோ இந்த ஸ்டாக்கில் நாளைக்கு கூட டிவிடெண்டோ ஒரு ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும். உங்களோட TTM மேனிங் பர் ஷேர் பாருங்கள், 13.66. பி ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்காங்க, 84.12. செக்டர் பி 82.42. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்கனால அவங்க பி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்காங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 131 ரூபாய் 23 பைசா. இந்த ஸ்டாக்கோட மெயினாக 52-week ஹை பாருங்கள் 1,299 ரூபாய். 52-week லோ பார்த்தீங்கன்னா 868 ரூபாய். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் 1,800 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும். ஒரு 10 இயர்லாம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், கண்டிப்பாக யோசிக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் பை பண்ணி
வச்சுக்கோங்க. மூணாவதாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா விப்ரோ. விப்ரோ பார்த்தீங்கன்னா 558 ரூபாய் 70 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக்கு இன்றைக்கி 2% இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக்லாம் அந்த மாதிரி இறங்கினா கண்டிப்பாக விடக்கூடாதுங்க. விப்ரோலாம் பை பண்ணி ஆகணும். நான்லாம் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணேன் நான் பண்ணதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. 600 ரூபாய்க்கு கீழலாம் அந்த ஸ்டாக் போக மாட்டான்னு பார்த்தீங்கன்னா 558 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க் அண்ட் நெட்ஒர்க் செக்டர் ஸ்டாக்கு இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3வது பெரிய ஒரு செக்டர் ஸ்டாக்குங்க. நெட்ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். வால்யூம் பார்த்தீங்கன்னா 81,69,266. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம். மார்க்கெட் கேபிட்டலைஸ் பார்த்தீங்கன்னா 3,06,283. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டலைஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பீட்டா வழி 0.92. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50-50 தலைவிட்டு இடமா அவங்க 1:1 பெக்டர் தான் ட்ரேட் ஆகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 22.10, பி ரேசி 28.25, பி செக்டார் பி பார்த்தீங்கன்னா 40.73. ஸோ நல்ல ஒரு பையன் கால் தான். 50 டே ஹை பாருங்கள் 739.45 ரூபாய். 50 டே லோ பார்த்தீங்கன்னா 412 ரூபாய். ஸோ நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து மேலே போயிட்டு எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்மளால் புக் பண்ண முடியும். புக் வேலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயில் புக் வேலி வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 0.18% டிவிடெண்ட் அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு 790 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு 10 இயர் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ 542.35 ரூபாய். ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு இன்றைக்கி மட்டும் ஒரு 6% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. அப்படி இருந்து ஏன் இந்த ஸ்டாக்கை பை பண்ண சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. பேசிக்காக எனக்கு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுத்துட்டு இப்போ இன்வெஸ்டர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் மேலே போகும். ஏன் நாளைக்கு இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அயன் செக்டர் ஸ்டாக்கு அதாவது ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கை நம்ம எப்போவுமே நம்ம ஃபோர்ட்ஃபோலில் ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை யோசிக்காமல் அள்ளி கொடுக்குறது இந்த ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் தான். அதுவும் 2022 நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும். அதுக்கு எதார்த்தமாக இந்த ஹிண்டால்கோ அண்டு வேதாந்தாவை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம் 1,67,775. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமாக இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைஸ் பார்த்தீங்கன்னா 121,875. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டலைஸு. வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாகவும் இருக்காங்க. அவங்களோட பீட்டா வழி 1.16. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1:1 பெக்ட் வச்சு ட்ரேட் ஆனாலும் 50-50 தலைவி ட்ரேட் ஆகிற வேறு ஸ்டாக் தான். ஃபேஸ் வேலி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். இந்த ஸ்டாக்கோட டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 52.54. நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10.32. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பையன் தான். செக்டார் பி 65.88. இவங்களோட புக் வேலி பார்த்தீங்கன்னா 296 ரூபாய் புக் வேலி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 50 டிவி ஹை பாருங்கள் 636 ரூபாய். 50 டிவி க்ளோ பார்த்தீங்கன்னா 331 ரூபாய். ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி அகைன் ஒரு அப்பர் சீட் போய் எகைன் இப்போ கரப்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கே இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0.55% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குறாங்க. ஸோ பெரிய ஒரு டிவிடெண்ட் கொடுக்காட்டியும் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்குறதுக்கு சரியான ஒரு தருணம். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு 896 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் ராலி ஒரு 10 இயர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிக்கலாம்.